பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பக்திக்ளிட்ஸில் ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசன்னத்தின் மூலியமாக பலாபரங்களை எல்லாம் இறையவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது என் அன்னை பிரத்யங்கரா விஷ்ணுமா என்னுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த ஆணி மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்கின்றார். தென்புலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் திசையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமாக கொண்டாடப்படுகிற ஒரு மாதம். அதே நேரத்தில் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மண் பெண் பொன் இரண்டையும் சிறப்பாக கிடைக்கின்ற தருகின்ற ஒரு நல்ல மாதம், சிறந்த மாதம். ஆணி பொன் தட்டிலே என்று சொல்வார்கள். ஆணி பொண்ணுன்னு பொண்ணுக்கு பேர் ஆணி பொன். வாங்குகின்ற பொண்ணெல்லாம் நம்மிடம் தங்குமாட்டால் இல்லை, பாதி காலம் அது அழகு கடையில் தாங்க இருக்குது. அந்த அந்த பொன் நம்மிடம் தங்குவதற்கும் பெண் நம்மிடம் பெருமை சேர்ப்பதற்கும் மண் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல மாதம் ஆணி மாதம். அப்படி பார்க்கும்பொழுது மகரம், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்புகளிலிருந்து எல்லாம் தப்பித்து வந்து விட்டீர்கள். காரணம் என்னென்னா இறையவர்களும் குருவர்களும் உங்களுக்கு துணையாக இருந்ததனால் மட்டுமே வெற்றியை எளிதில் அடைய முடிந்தது. படாத பாடுபட்டீர்கள். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் மகர ராசியை சொல்லும்போது சற்று கவனமாகத்தான் சொல்வார்கள், ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் அள்ளி தெளிப்பார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆணி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். மகரம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்த நீங்கள் இப்போ ஆணி மாதம் வந்திருக்கீங்க. ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொடக்கமும் அந்த முடிவும் என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தில் ஆணி மாதத்தில் தான் சிறப்பாக அதனுடைய பலாபரங்களெல்லாம் தரும். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குடும்ப குருவாக பலன் தந்தார். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, சிறப்பு, பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல தன்மை, ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மை, புரிந்து கொண்ட தன்மை, அத்தனையுமே சமீபத்தில் நடைபெற்ற குரு பேச்சிலே சிலருக்கு அமைந்திருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொறுமையும் நிதானமும் விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மையை நீங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்த்து கொள்ள வேண்டும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தில் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு ஏணி மாதிரி தான். உங்களை எல்லாரும் அந்த ஒரு பொருளை எடுப்பதற்கு ஏணியை பயன்படுத்தி விட்டு அப்புறம் தூக்கி ஓரம் வச்சுருவாங்க, திரும்ப தேவைப்பட பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு உங்களால் பலன் இல்லை, பிறருக்கு தான் உங்களால் பலன். இருந்தாலும் நீங்களும் ஒரு ரத்தமும் சதையும் வாய்ந்த ஒரு ஆத்மா தானே. மகர ராசியை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் ஆண்களை கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருவார்கள். காரணம் என்னென்னா மனசு, மனசை வந்து அவங்களால் கழுவுற மீன் இல்லை நடுவுற மீன் மாதிரி தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டும், தெய்வ பக்தி இருக்கும். ஆனால் அந்த தெய்வ பக்தி கூட நம்ம விட்டு விட்டு நகர்ந்துகின்ற ஒரு சூழ்நிலை தான். அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் நடத்துல அதிசார சனி பயிற்சியில் கூட ரெண்டாம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் சனி அதிசாரமாக பயிற்சி அடைந்தார். அதே நேரத்தில் பாத சனி ஆரம்பமாகிறது. ஜென்ம சனி முடிந்து பாத சனி ஆரம்பமாகிறது என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். மகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு ஜோதிடராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல நண்பனாக ஒரு குருவாக நான் பலன் சொல்கின்றேன். பாத சனி, அதாவது பாத சனி ஆரம்பங்கன்னா ராவணன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிறந்த சிவபக்தன், மாபெரும் மன்னன், சிவனையே அசைத்து பார்த்தவன், அற்புதமான மனிதன். ஆனாலும் சனி பகவானுடைய வினைக்கேற்ற விளைவை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் உடம்புல எங்கேயுமே பூற முடியலைங்க. பாதத்தின் மூலமாக தான் சனியை பற்றினான். முடிவில் படு பாதாளத்தில் விழுந்து விட்டான். அவன் வழிபட்ட அந்த ஆண்டவனே அவனுக்கு துணை செய்யலை. காரணம் என்னென்னா தீய பழக்கம், தீய எண்ணம். அந்த தீய பழக்கம் தீய எண்ணம் உடையவர்களுடைய தொடர்பு. ராவணையை பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் தீய எண்ணம், தீய செயல் எல்லாம் அவனுடைய சகோதரியின் மூலமாகத்தான் அவளுக்கு வந்தது. காரணம் என்னென்னா மன்னனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்கம், கெட்ட செயல், கெட்ட தொடர்பு இருந்தால் அவன் வாழ்வு மண்ணில் புதைஞ்சு போயிடுங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஆணி மதம் சொல்கின்றது. அதே நேரத்தில் புகழ் கிடைக்கும், நல்ல வாழ்வு கிடைக்கும், நாலு பேர் உங்களை பொழுது பேசுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமையும், இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் என்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. கவலைப்பட வேண்டாம். இந்த ஆணி மாதத்தில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் புதிய இடமாற்றம், அது அரசியலில் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் கூட ஒரு புதிய இடம் நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களால் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை, புதிய பொருளாதார முன்னேற்றம், நீண்ட தூர பயணங்களை போகும்போது மட்டும் சற்று கவனமாக போங்க, எச்சரிக்கையாக போங்க, ஆசைப்படுங்க, தப்பு இல்லை, அதீத ஆசை வேண்டாங்க.
அதீத ஆசை மட்டுமே உங்கள் வாழ்வை சீர்குலைவிடும். காரணம் என்ன, ரெண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில், தனத்தில், பொருளாதாரத்தில் தனக்கு முன்பு தேவையற்ற செலவெல்லாம் குறைச்சிக்கிங்க, தேவையற்ற கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள், வாங்கிய கடனை அடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராடுங்க. கொடுத்த வாக்கு கொடுக்கறது பெருசில், கொடுத்த வாக்கை காப்பாற்று. எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அவ்வளோ சிறப்பாக அமைய மாட்டாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் என்னுடைய வார்த்தையெல்லாம் நீ கவனமாக கேட்கணும். நல்ல குரு அமைவார்கள், ஆனால் அந்த குரு அவங்கள்ட்ட நிலையாக இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், உங்களுடைய குருவாக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதாவது உங்கள் சுயம்பு, நீங்களா மகர ராசி பிறகு சுயம்பு, அதாவது உங்களுக்கு நீங்கள் தான் குரு. நல்ல எண்ணங்களையும் நல்ல செயலையும் வளர்த்துக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் தவறான பாதை வேண்டாங்க, தவறான பழக்க வழக்க வேண்டாங்க, அதே நேரத்தில் தவறான பழக்க முடிவுகளெல்லாம் கொஞ்சம் தொடர்பு வேண்டாங்க. அவ்வாறு இருந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பதுவதற்கு சற்று சிரமமான ஒரு சூழ்நிலை, தொழில் ரீதியான போட்டி போதாமையான எதிரிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை. உங்களை வந்து நல்லவங்களை விட கெட்டவங்க தான் அதிகமாக பார்த்துட்ருக்காங்க. இவன் எப்படா கீழே விழுவான், இவன் எப்படா ஒன்றும் இல்லாமல் போவான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் சிஸ்டர் கவனமாக இருங்க. அதாவது உங்களுக்கு ரெண்டு கண் மட்டும் இல்லைங்க, பின்னாலே ரெண்டு கண், அந்த ரெண்டு கண் இறைவனுடைய கண்ணாக இருக்க வேண்டும். தெய்வ சக்தி மட்டுமே உங்களுக்கு இத்தனை காலமாக துணை இருந்தது. குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விட்டு கொடுத்து போனாலும் அனுசரித்து போனாலும் உங்களை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனுசரித்து போங்கள். அக்னி சாட்சியாக செய்த திருமண வாழ்வு கூட சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் கணவர் மனைவி உறவு சற்று சங்கடத்தை தருகின்ற சூழ்நிலை இருப்பதனால அனுசரித்து போங்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி ஒரு பொறாமை தாங்க இருக்கும். நீங்கள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி தான் வந்திருக்கீங்க. உங்களை அவங்க புகழெல்லாம் வேண்டாங்க, உங்களை அவமானப்படுத்தி பார்ப்பதில் தான் உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். ஒரு தொழில் செஞ்சால் கூட உங்களுடைய வெற்றியை பார்ப்பதை விட உங்களை பற்றி பொறாமையான எண்ணங்கள் தான் இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதுங்க. போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் போற்றலும் போய் சேரட்டும் விஷ்ணுமா எனக்கே என்று வெற்றியை நோக்கி தைரியமாக தன்னம்பிக்கையோடு நடந்து போங்க. குடும்பத்தில் நிச்சயமாக சொல்கிறேங்க, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை தருகின்ற ஒரு காலகட்டம். அதையெல்லாம் மாற்றுகின்ற நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தினுடைய மட்டும் எடுத்துங்க. தெய்வம் மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்குமானால் எளிதில் கடந்து போய்விடலாம். அதாவது நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யார் உண்டு என்பது போல் எத்தனையோ துன்பத் துயரம் உங்களுக்கு வந்தப்போ கூட அத்தனையோ அசால்ட்டாக இருக்கீங்க, தள்ளிட்டீங்க. அதுக்கு காரணம் தெய்வ பக்தி. இந்த மாதம் கொஞ்சம் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. நீங்கள் இப்போ திக்கற்ற காட்டில் நின்றுட்டுருக்கீங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு மாதமாக அமையும். பாத சனி உங்களை நெருங்கி வருவதனால பதறாதீங்க, அவசரப்படாதீங்க. நல்ல மனிதர்களோட தொடர்பை வளர்த்துக்கிங்க, நல்ல எண்ணங்களை வச்சுங்க, உங்கள் மனசை உங்கள் பக்கம் வச்சுங்க. மனமது செம்மையானால் மற்றவர் உதவி தேவையில்லைங்க. மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, பெண்களை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு திருமண வாழ்வு கூட அமையும். திருமணையாவது குழந்தை பாக்கியம் அத்தனையுமே தரும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டினுடைய உதவிக்கரம் உங்களை நோக்கி நீண்டு வரும். தொழில் தடைப்பட்டவர் கூட இந்த தொழில் நடத்துவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். இத்தனையும் மொத்தமாக நன்மை வரும். எதையும் நீங்கள் போராடித்தான் பெற வேண்டும். ஒரு நன்மையையும் ஒரு வெற்றியையும் நீங்கள் எளிதில் அடைய முடியாது. கடுமையான போராட்டம் தான், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பொன் பொருள் பெண் அதெல்லாம் சேர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இதுங்க. செல்வத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இறை அருணால் நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருகின்றார். செவ்வாய் ரத்தகாரம், பயணம் செய்யும்போது பார்த்து போங்க, கவனமாக போங்க. நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இத்தனையும் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். ஆனால் இந்த ஆணி மாதம் பொறுத்த வரைக்கும் மகரம் உத்திராட ரெண்டு மூணு நாலாம் பாதம், திருவோணம் அவிட்டம் பன்னிரெண்டாம் பாதத்திற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். கவலைப்படாதீங்க. எதையும் எளிதிலே எடுத்துக்கொள்கின்றவர்கள், எவ்வளவு காயந்தாங்க நீங்கள் படுவீங்க, எத்தனை அவமானம் தாங்க படுவீங்க, எத்தனை துயரம்தான் படுவீங்க, எத்தனை ஏமாற்றம் தான் படுவீங்க, கவலைப்பட வேண்டாம். அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தால் ஒரு திருப்பதி ஏழுமலையானுடைய தரிசனம், அங்கே போக முடியலையே அருகில் உள்ள உப்பிலையும் பண்ணுறேன் தரிசனம் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்வீர்களானால் இந்த ஆணி மாதம் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு மாதம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் ஒரு அலமாரி உங்கள் வாழ்க்கையில் அடித்து வருகின்ற ஒரு மாதம். கவலைப்பட வேண்டாம். இன்பம் வந்துவிட்டதே என்று ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. துன்பம் வந்துவிட்டதே என்றெல்லாம் துவண்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலையான இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்ற மாதம் இந்த ஆணி மாதம். யாருக்கு, மகரம் உத்திராட ரெண்டு மூணு நாலாம் பாதம், திருவோணம் அவிட்டம் பன்னிரெண்டாம் பாதத்திற்கு
திரும்பவும் சொல்கின்றேன், பாதசனி. பாதசனி ஆரம்பமாகின்றது. பேசுகின்ற வார்த்தை, பழகுகின்ற வார்த்தை அத்தனையுமே கவனமாக பொறுமையாக இருப்பீர்களானால் பயப்பட வேண்டாங்க. நல்ல இறை அருளும், அதாவது நல்ல தசாபக்தி, தெய்வத்தினுடைய இடம், பித்துக்களுடைய ஆசி, குலதெய்வ வழிபாடு அத்தனையும் உங்களை காப்பாற்றும். கவலைப்பட வேண்டாம். வெற்றியை வசப்படுத்துகின்ற ஒரு நல்ல மாதமாக, நினைத்த காரியம் எளிதில் கிடைக்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் ஆனி மாதம் மகர ராசிக்கு அமைகின்றது.